Hallelujah. 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 Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Thank you, Appa. Thank you, Appa. அப்படியே முடிந்தா நீல் டவுன் பண்ணி சவு அப்படியே அர்ப்பணம் யூ நீல் டவுன் ஹல்லேலூயா அப்படியே நீல் டவுன் பண்ணுங்க ஆமென் முடிந்தா ஆமென் ஜீசஸ் கபகதலர கபக சிதிரே கபகதலர கபக சதி கபகதலர கப சிதரே கபகதலர கப சதர கபகதலர கப முகம் தெரியுது Hallelujah. Thank you, Appa. Yeah, thank you. Jesus. எல்லாரும் சொல்லுவோமா இயேசு Jesus. Thank you, Appa. Jesus. Thank you, Appa. Jesus.
Jesus, 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 hallelujah, mama, 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 kata, Jesus, 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 solo, Jesus, 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 touch, 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 Lord, touch, Lord, touch, Lord. Fill my people. Fill my people. Over my Over my Narapungapa Narapungapa Ingerakara over my Narapungapa Narapungapa Fill your people, fill your people. Narapungapa, narapungapa. Inge irukkara ovvoru varaiyum narapunga, narapunga, narapunga. Fill your people, fill your people, fill your people, fill your people, fill your people. Shaba ba 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 ba. Sheba ba 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 ra ba 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 ra ba 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 Thank you, Pa.
இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஐயா இருக்கா? ரெண்டு சரியா இருக்கு. வாசிக்கலாம். பாடு. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஐயா இருக்கு. ஒண்ணு கேவையா? ஐயா இருக்கலாம். ரெண்டு கூட ஐயா. ஒண்ணுலே பாடுவோம். அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று அப்புறம் உட்கார். போர்டு கையா இருக்கோ? போர்டு கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் கொண்டாடுவோ கொண்டாடுவோ அவன் இயேசு ராஜா வந்திருக்கிறா கை தட்டி நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோம் பதில் கொடுப்பா குறைகளெல்லாம் நிறைவாக்குவா கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகளெல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா இயேசு 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 ராஜா க்ளோரி இயேசு 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 ராஜா இயேசு இயேசு இயேசு
Yes, I am.
Thank you, Appa. Sathur odattum. Kollada aavigal odattum. Yesuvin naamathil. Naamathil. Jesus. Odu. மேல மனம் இறங்கும் ஜனங்கள் மேல மனம் இறங்கும் எசையா எசையா
பதில் கொடுக்கிறவரே சொல்லுங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே உங்கள் தேவையை சொல்லி கையை உயர்த்துங்க என்ன தேவையோட இவ்வளவு ஆர்வம் வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு தேவை இருக்கு எனக்கு தேவை பெங்களூர்ல எழுப்புதலை பார்க்கணும் என்னுடைய ஆசையெல்லாம் எழுப்புதலை பெங்களூர்ல எழுப்புதல் நம்முடைய கன்னடா ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் கன்னடா ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் தமிழ் ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் தமிழ் ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் இந்த மாநிலத்தில எழுப்புதல் இந்த மாநிலத்தில எழுப்புதல் தேசத்துல எழுப்புதல் தேசத்துல எழுப்புதல் ஜனங்கள் இயேசுவை அறியணும் ஜனங்கள் இயேசுவை அறியணும் Thank you, Appa. 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 அற்புத நடப்பதாக ஜெபத்துக்கு பதில் உண்டாவதாக அன்றைக்கு கண்ணீரோடு வந்தா ஹனா அண்ணாள் அவளை பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ சமாதானத்தோட போ எஸ் உன் ஜெபம் கேட்கப்பட்டது ஆமென் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது கலங்காத மகளே மகளே மகனே மகனே கூப்பிடு நீ பதில் கண்ணீர் பிரச்சனை கண்ணீர் வடிக்கி வைக்குது அந்த விதவையின் மகனை இழந்த அந்த நாயும் விதவை கண்ணீர் வடித்து கொண்டே போய் கொண்டிருந்தான்
கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டா ஆமென் உங்கள் கண்ணீரை காண்கிறா கண்ணீரை காண்கிறா கண்ணீரை காண்கிறா கண்ணீரை காண்கிறா அழாதே அழாதே நான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறேன் நான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறேன் நான் உனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்கிறேன் நான் உனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்கிறேன் glory glory நான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறேன் glory glory அழாதே glory நான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறேன் Jesus அற்புதம் செய்தா மரித்தவன் எழுந்தா thank you அப்பா thank you அப்பா இதுவரை நடக்க முடியாதுன்னு நினைத்தது நடக்கும் சொன்னா நடக்கும் ஹalleluya ஹalleluya இது நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அது நடக்கும் நடக்கும் பொருளாதாரத்தில் अनेक கலங்கி நிக்கிறீங்க yes எனக்கு பணம் வருமா ना इलंदु पोना पना वरुमा ना कोड़ता पना वरुमा एंड वेदने ओड़ निक्रींगे कत्तर निंगे इलंदे दे तेरुंबा कोड़पा कोड़पा तेरुंबा कोड़पा तेरुंबा कोड़पा अवराला कोड़ा ना कार्य वंडर नल्ले अवराला कोड़ा ना कार्य वंडर नल्ले हालेलुया 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 उंगा येन्ना मेला येका मेला उपद्रव अंदर
வேற யார் வேற கூப்பிடுறீங்க இயேசு பேர் இயேசு இயேசுனே இவ்வளவு நேரம் கூப்பிடுறீங்கல்ல இப்ப என்ன செய்றார் அந்த குஷ்டரோகியை பார்த்து அவன் இயேசுவே என்னை சோமா கும்மால ஆகும் ஆகும் இயேசுவே 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 சொல்றது மனம் இறங்கி அவனை தொட்டு தொட்டு சுகமாக்கினா சுகமாக்கி தொட்டு சுகமாக்கி தொட்டு சுகமாக்கி உங்க மேல மனம் இறங்கி உங்களை தொடுகிறார் நம்புறீங்களா ஆமென் அப்படியே சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரப்பா தொடுகிறா 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 இஸ் டச்சிங் டச்சிங் ரைட் நவ ஜீசஸ் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரப்பா ஜீசஸ் 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 உம்முடைய மக்களை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீங்க டச் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஜீசஸ் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா ஒரு வல்லமை அவளுக்குள்ள இறங்கி அவர் தொடுகிறார் ஒரு வல்லமை இறங்கட்டும் கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க வல்லமை இறங்கட்டும் 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 அந்நேரமே அவள் சுகமானாள் ஆமென் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உணர்ந்தாள் இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் உணர்கிறீர்கள் உணர்கிறீர்கள் சுகமாவதை உணர்வீர்களாக சுகமாகிறதை உணர்கிறீர்கள் உணர்வீர்களாக உணர்வீர்களாக அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஜீசஸ் 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 மமமமமமரபலரபலரா நிச்சயமா சொல்ல முடியும் இயேசு வந்திருக்கிறார் எஸ் இது கல்யாண மண்டபமா இருந்தாலும் இயேசு வந்துட்டாரு வந்துட்டாரு சர்ச்சில தான் வருவாருன்னு சொல்லுவாங்க ஆனா மண்டபத்துக்கே வந்துட்டாரு வந்துட்டாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா காரணம் நீங்க வந்ததனால வந்துட்டாரு காரணம் நீங்க வந்ததனால வந்துட்டாரு ஜீசஸ் 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 வெற்றி மேல வெற்றி ஊழியர்கள் வந்திருக்கீங்க அருமையான இந்த கல்யாண மண்டபத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா உலாவுகிறா ராஜா உலாவுகிறா 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 அற்புதம் நடக்கிறது அற்புதம் நடக்கிறது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது ஜீசஸ் 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 மனம் இறங்குகிறான் மனம் இறங்குகிறான் அநேகர் மனம் உடைஞ்சு வந்திருக்கீங்க பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கீங்க கடனில் மாட்டிக்கிட்டீங்க கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க உங்கள் மேலே மனம் இறங்கி இப்போ இருக்கிற கொஞ்சம் பணத்தை பெருக பண்ணுவாரா பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவாரு உங்க பணம் உங்க பொருளாதாரம் பெருகுவதாக பொருளாதாரம் பெருகுவதாக மனம் இறங்கும் தகப்பன் மனம் இறங்கும் தகப்பன் அந்த பாலைவனத்துல சாப்பாடு இல்லாத இடத்துல
அஞ்சு அப்பம் தான் இருக்கு. இது எப்படி போதும்? கொஞ்சம் பணம் தான் இருக்கு, நான் எப்படி வாழ போறேன் என்று கலங்கி வந்திருக்கிற மகனே, ஆண்டவர் அதை கொண்டு வா என்னிட்ட. அப்படின்னா நீ வா, எனக்கிட்ட வா, இருக்கிறத கொண்டு வா. பெருக பண்ணினாரா? பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம் செய்து பெருக பண்ணினாரா? பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம் செய்து பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம் செய்து பெருக பண்ணினார். அவர் கையில ஏந்தி ஸ்தோத்திரப்பான்னு சொல்றார். ஸ்தோத்திரப்பா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பெருகும். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் தாதா. நாவாலே துதிக்கிறோம் தாதா. சொல்ல
துதிக்கிறோம் இந்த சொசைட்டில தலை நிமிர பண்ணுவா சொசைட்டில தலை நிமிர பண்ணுவா எந்த இடத்துல தலை குனிஞ்சி இருந்தியோ எந்த இடத்துல தலை குனிஞ்சி இருந்தியோ ஊழியர்களே ஊழியர்களே எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவா தலை நிமிர பண்ணுவா அதான் தாவீது சொன்னாரு கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே சொந்த மகனால பிரச்சனை அவருக்கு வேற யாராலாலும் பிரச்சனை இல்ல சொந்த மகன் அப்சலோம் கொலை செய்ய தகப்பன கொலை செய்ய தலை குனிந்து ஓடுகிறார் பட்டணத்தை விட்டு தலை குனிந்து கண்ணீரோட ஓடுகிறார் ஒரு கூட்டம் போகுது அப்பதான் இந்த பாடலை பாடுறான் சங்கீதம் மூணு மூணுல இருக்கு கேடகம் நீரே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே என் மகிமையும் நீரே என் தலை நிமிர பண்ணுவீராம் என் தலையை நிமிர பண்ணு கைதட்டாமேன் சொல்லுங்க நன்றி அப்பா என் கேடகம் நீரே என் மகிமையும் நீரே என் தலையை நிமிர பண்ணுகிறவரே தலை நிமிர்ந்ததா நிமிர்ந்தது உங்க தலை நிமிரும் நிமிரும் தேங்க் யூ எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ அங்கே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆமென் கலங்காத கலங்காத இயேசு உள்ள வந்திருக்கிறாரு இயேசு உள்ள வந்திருக்கிறாரு உனக்குள்ள வந்திருக்கிறாரு உனக்குள்ள வந்திருக்கிறாரு உன் தலை நிமிரும் தலை நிமிரும் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே சொல்லுங்க கேடகம் நீரே glory மகிமையும் நீரே glory தலை நிமிர glory செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே யா ஊழியர்கள் தலை தகப்பனே தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனே தாங்குகிறேன் என்னை தள்ளாட விட மாட்டேன் சொல்லுங்க தகப்பனே Yeah.
Thank you, Appa. Yes, I am. Thank you, Appa. Yes, I am. Yes, I am. Thalai nimira seivavar. Abhi kaatna. Unga thala en thalai nimira seivavar. தலை குனிந்து போன தாவீது சில நாட்களுக்குள்ளாக தலை நிமிர்ந்து அதே இடத்துக்கு வருகிறார். ராஜாவாக வருகிறார். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்ட போது தலை குனிந்து போயிருப்பான். வீட்டுக்குள்ள அதே வீட்டுக்குள்ள அவன் அதிகாரியா மாறுறான். தேசத்துக்கு அதிகாரியா மாறுறான். ஆமென். நீ இருக்கிற போலவே இருக்க மாட்டீங்க. ஆமென். இயேசு வந்தா, இயேசு வந்தா ஒரு உயர்வு உண்டு, ஒரு உயர்வு உண்டு. சொல்லு ஆமென். இயேசு வந்தா ஒரு உயர்வு உண்டு, இயேசு வந்தா ஒரு உயர்வு உண்டு. இயேசு வந்தா உயர்வு கட்டாயம் உண்டு. குளோரி குளோரி குருவே. இயேசு இயேசையா உள்ளத்தில் இயேசு வந்திருக்கிறார். எஸ். இன்று காண்கிற அந்த எகிப்திய அந்த பிரச்சனை காண்பது இல்லை அப்படின்னு. காண்பது இல்லை இப்ப, காண்பது இல்லை இப்ப, காண்பது இல்லை சீக்கிரத்தில், காண்பது இல்லை சீக்கிரத்தில், காண்பது இல்லை. காரணம், காரணம் இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். எங்களை கை வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார். இயேசு எனக்குள்ள. என் வாழ்க்கை, என் வாழ்க்கை வெற்றிகரமா முடியும், வெற்றிகரமா முடியும். இப்ப தம்பியை பாருங்க, எளிமை நிலை. தம்பி இயேசுவையே அறியாத ஒரு குடும்பம். என் பேர் ஜூடா. எங்களோட கூட இருக்கிறார். ஏறத்தாழ எத்தனை வருஷம், 20 வருஷமா கூட இருக்கிறார். ஒரு காலத்தில் 11 வயசுல இருதய வியாதியினால 6ஆம் வகுப்பு படிக்கிற போது கைவிட்ட நிலையில இப்படி ஒரு கூட்டத்துக்கு யாரோ கூட்டு வந்து, இயேசுவே அறியாத குடும்பம், இந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. வாதை உந்தன் கூடாரத்து அணுகாது மகளாப்பு வசனம் இப்படி இருக்கு. உன்னதமான
எனக்கு உன்னதமான எஸ் அடைக்கலமா இருக்கிற எஸ் கர்த்தர் உனக்கு தாபரமான அதெல்லாம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதேவன் கூடாரத்தை அடுகாது அவர் தாபரமான தாபரமான நமக்கு அடைக்கலமான நமக்கு அடைக்கலமான தாபரமான தாபரமான உன்னதமானவர் உன்னதமானவர் அந்த நாள் முதல் இயேசுவுக்கு அந்த சின்ன வயசுல தன்னை அர்ப்பணம் செய்தார். குடும்பம் எதிர்த்தது, தாய் எதிர்த்தால் தாய்க்கு தெரியாமே போய் ஞானசாரம் எடுத்து வந்துட்டார். கேட்டா இனி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதே எடுப்பியா அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஞானசாரம் தான் அவங்க நினைச்ச. சரி இனி எடுக்க மாட்டாங்க ஞானசாரம். தாய் எதிர்த்தான் நம்ம குடும்பம் என்ன, ஆனா விடலை இந்த சின்ன வயசுல. பைபிள் காலேஜ் போய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், அதை விட பெரிய தாயால் தாங்க முடியல. ஊழியத்துக்கு போய் பைபிள் காலேஜில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாய் போய் தற்கொலை பண்ணி சாக போகிறேன், அரற்றா எப்படியாவது இவனை கொண்டு வந்துடணும், கல்லை நெஞ்சாக்கிட்டு எனக்கு இயேசுதான், ஆமென், எனக்கு இயேசுதான், எனக்கு இயேசுதான், எங்க அம்மா அடுத்துதான், எங்க அம்மா அடுத்துதான், எனக்கு முதல்ல இயேசுதான், எனக்கு முதல்ல இயேசுதான். இந்த வைராக்கியம் பாருங்க, அம்மா சொல்லிட்டு போய் கொஞ்ச நாள்ல திருப்பி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. மூணு மாதம் தான் ஆண்டவர் கனவுல வந்து உன் மகன் சரியான பாதையில போறான், நீ பின்னாடி போன்னு சொல்லி. இன்றைக்கு மகனை விட அவன் நல்ல தீவிரமா இயேசுவ தேடுறாங்க. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்களோட வந்து சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம், இவர் வந்ததுனால எங்களுக்கு ஆசீர்வாதம். யோசுவான்ற ஒரு தம்பி இருக்கான் தீவுல, அவனோட அதிகமா கூட ஆண்டவர் போக சொல்லி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் உலகத்தையே ஆசீர்வதிக்கிறாங்க. எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் காலையில என் பிள்ளைங்க செய்யற தியானம் தான் கையை உயர்த்துறாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ஜோஷுவா இந்த தம்பியும் வசனம் கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, பாட வைத்து நேகர் பெங்களூர்ல அதை பாக்குறாங்க. நீங்களும் முடிந்தா ஜபத்தோட்டம் எப்படி பாக்குறது, ஜபத்தோட்டம் மினிஸ்ட்ரீஸ் அதுல நீங்க டெய்லி பாப்பீங்க, அதே போல ரபுனி விதஸ் மினிஸ்ட்ரியிலே நீங்க பாப்பீங்க. லூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தியாகம் பண்ணி அதிகாலை எழுந்து ரெண்டு பேரும் ஊழியம் செய்யறாங்க. இந்த சாதாரண தம்பிய இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாரா, ஆமென், உங்களை உயர்த்துவாரா, ஆமென். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர சையா. தேங்க்
தங்கியப்பா தங்கச்சி நான் உட்கார வைங்களே தங்கச்சி நான் அந்த பையனை இடத்துல உட்கார வச்சிருக்கேன் பாப்பா பாப்பா அங்கே ஒரு சேரை போட்டு உட்கார்றா பாப்பா கோச்சிக்கிறாமா ஆ ஒரு சேர் கிடக்கா அங்கே ஒரு சேரை போட்டு உட்கார வைங்க இப்போ ஆர்வமாக இருக்கா நல்லா இருக்கட்டு அங்கனே உட்கார்றாளா இடம் இல்லை ஒரு சேரை கொண்டாங்க பாவம் கஷ்டப்பட்டு உட்கார்றா தேங்க்யூ அப்பா இதான் அங்கிட்டு கூட சரி சரி ஓகே ஓகே அப்படியே இருக்கட்டும் சீக்கப்பா கதாரா ஓகேப்பா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஓகே கொஞ்சம் ஒட்டி போடுங்க ஐயா ஆ ஐயா நீங்கள் அதில் உட்காருங்க பெரிய மனுஷன் அல்லது அவரை உட்காரு ரைட்ரா அப்படி தேங்க்யூ பிளஸ் யூப்பா பிளஸ் யூப்பா நான் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு முள்ளு அப்படி நிற்க மாட்டேங்குது அதோடு சுற்றிக்கிட்டு இருக்கு வாட்சு ஓடுது உங்களை பார்த்தா நைட்டு பூரா ப்ரேயர் பண்ணலாம் போல் உங்கள் முகத்தை பார்த்தா ஜெயக்குமாரும் மிகவும் பிரயாசப்பட்டு இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நினைக்கவே இல்லை நான் நினைச்ச ஒரு சின்ன சர்ச்சில் அவருடைய சபையார கூட்டி வைப்பாரு அப்படின்னு நினச்சா ஊரே கூட்டி விட்டாரு நிச்சயமா நான் சொல்ல முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான என்ன இந்த பூமியில நான்லாம் வாலிபத்தில் இயேசு அறியா இயேசுவ கிறிஸ்தவத்தில் பிறந்தும் கூட இயேசுவோட உள்ள உறவு எனக்கு இல்லை நான் அவரை அனுபவிக்கலை ஆமேன்னு சொல்லுங்க அறிவு வேற அனுபவம் வேற சொல்லுங்க அறிவு வேற அனுபவம் அறிவு ஏசு இருக்கிறார் எங்க இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஆனா அது என்ன மாறணும் அனுபவம் அனுபவமா மாறணும் அனுபவமா அந்த அனுபவம் எனக்கு 30 வயதுல தான் வந்தது ஏசு என்னோட இருக்கிறத ஆமேன் வாழ்க்கை தலையிலா மாறியது வாலிபத்தில் இயேசுவை நான் பிடிச்சுக்கிட்டேன் அவர் வந்ததுனால தான் என் வியாதி சுகமானது பூமியில் பூமிக்குற ரெண்டு ஆசீர்வாதம் இயேசு வந்தா ஒன்று சுகம் இன்னொன்று செல்வம் ஆமே வேண்டிய பொருளாதாரம் ஆமே இன்னைக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சவாலா இருக்கு ஆனால் இயேசு கூட இருந்தா உங்களை பணம் சம்பாதிக்க வைப்பா ஆமே உங்கள் கையில பணம் தங்கும் தங்கும் இதுதான் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் ஆமே அவன் உழைப்பின் பயனை உண்பான் ஆமே அவன் கையின் பிரயாசத்தை சரியான சாப்பிடுவான் சாப்பிடுவான் பொருளாதார பெருக்க உண்டு இருக்கிறபடியே இருக்க போறதில்ல இருக்கிறபடி இருக்க போறதில்ல ஏழ்மையா இருக்க போறதில்ல ஏழ்மையா இருக்க போறதில்ல ஆஸ்தியும் செல்வமும் தேடி வரும் ஆஸ்தியும் செல்வமும் தேடி வரும் அதுக்கு தான் உழைக்கிறீங்க அதுக்கு தான் உழைக்கிறீங்க ஜீசஸ் கை தட்டு ஜீசஸ் 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 இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு கூட 30 வருஷத்துக்கும் பின்னால் இந்த நாட்களில் ஜபத்தோட்டம் என்ற ஊழியம்தான் என்னுடைய ஊழியம் ஜபத்தோட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜபத்தோட்டம் அது ஒரு காடு இந்த காட்டை ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார் ஒரு 5 ஏக்கர் இந்த காட்டுக்குள்ளே நுழைந்து உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி காட்டை சீர் பண்ணி கையில் கொஞ்சம் பணம் ஒரு 10,000 இருந்தது நாங்கள் விடாது ஜபம் செய்து அந்த இடத்தை இன்றைக்கு ஜபத்தோட்டமாய் மாற்றி இருக்கிறோம் பல கோடிகளை காண செய்யும் ஆமென் பல கோடிகளை காண செய்யும் ஆமென்
ஒன்று தெரியும் எனக்கு வாழ்க்கையில் இந்த சுகமும் செல்வமும் எனக்குள்ள இயேசு வந்ததுனால பணம் அவசியம் சாப்பாட்டுக்கு வாகனம் வாங்க சொந்த வீட்டுக்கு பணம் அவசியம் அவசியமான ஒன்றை கர்த்தர் கொடுக்க வல்லவராக கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் வேண்டிய பணத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா ஒரு நாள் வீணாக ஊழியம் செய்யறவங்களாம் கை வைத்து காட்டுங்க பகுதி நேரமும் முழு நேர ஊழியமும் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தருக்குள் நீங்கள் பட்ட பிரயாச ஒரு நாள் வீணாகாது ஒரு நாள் வீணாகாது ஒரு நாள் வீணாகாது ஒரு நாள் வீணாகாது இதன் பலனை காண்பீர்கள் இதன் பலனை காண்பீர்கள் அதனால அசையாமல் அதிகமாய் செயல்படுவோ ஓ அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோ அப்போ தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க தேங்க்யூ அப்பா கைதட்டி ஸ்தோத்திரப்பான்னு ஸ்தோத்திரப்பா சில நிமிடங்கள் இந்த உலகம் இதுக்குத்தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இதுக்கு உலக பிரகாரமான உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் சுகமும் செல்வம் ரெண்டும் மிக மிக தேவை அதனாலதான் ஹோட்டல்ஸ் ஓகோன்னு ஓடுது அதே போல ஆஸ்பத்திரியும் போட்டி போட்டு பெருகுதா பெருகுது எங்க போனாலும் ஆஸ்பத்திரி எங்க போனாலும் ஹோட்டல்ஸ் அது பெங்களூருக்கு வந்தா ஹோட்டலை பார்க்காம சாப்பிட்டுட்டு காரணம் ரெண்டும் தேவை இந்த பூமியில வாழ ஆனா இது உலக பிரகாரம்னு ஆசீர்வாதம் ஆனால் இன்னொரு நான்கு காரியம் சொல்லுவேன் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆமே அதுதான் நிரந்தர ஆசீர்வாதம் ஆமே நிரந்தர ஆசீர்வாதம் நிரந்தர ஆசீர்வாதம் ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்னா இந்த உலக பிரகாரம்னு ஆசீர்வாதமும் அவர் கொடுக்கவும் அடுத்து மிக முக்கியமான ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் போரிடம் பெற வேண்டும் பாவம் பண்ணி
கற்பழிப்பு வறுமை கொடுமை இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? எதிரியான சாத்தானிடமிருந்து வருகிறது. அவன் ஏன் சுத்தி சுத்தி வர்றானா? அவனுக்கு அவன் விரும்புகிற பாவம் இருக்கு. பாவம் இருந்தால் இனிப்பு இருந்தால் ஈ வரும் சொல்வாங்கல்ல, அது போலதான் எறும்பு வரும், ஈ இனிப்பு ஈ வரும் பொருளாதான் ஆவி. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். மனிதனை பாவம் செய்ய தூண்டு வருகிறது பிசாசானவன். பிசாசானவன் அப்ப பாவம் கழுவப்படும் போதுதான் பிசாச விரட்ட முடியும். கைது ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உன் பாவம் கழுவப்பட, உன் பாவம் மன்னிக்கப்பட, மன்னிக்கப்பட பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ நீ பரலோகம் போக, பரலோகம் போக பிசாச ஜெயிக்க, பிசாச ஜெயிக்க உன் பாவம் மன்னிக்கப்படணும், உன் பாவம் மன்னிக்கப்படணும். ஒரு நல்ல செய்தி, இயேசுவின் ரத்தம், கல்வாரியின் ரத்தம், சிலுவையில் தொங்கின சிந்தின ரத்தம், இயேசுவை தேடி வந்தவங்களை ஒவ்வொருவரையும்
கழுவி தூய்மையாக்கு கழுவி தூய்மையாக்கு அவள் பாவம் மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது நல்ல செய்தியோட தான் நீங்க வீட்டுக்கு போக போறீங்க நான் பாவி அல்ல பாவி அல்ல தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிக்கப்பட்டது கழுவப்பட்டது கழுவப்பட்டது இயேசு சிந்திய இரத்தத்தால இயேசு சிந்திய இரத்தத்தால அதனால தான் அந்த இளையகுமாரன் அப்பானு வரும்போது பயங்கர பாவம் செய்துட்டு வர்றான் செய்யாத பாவமெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் அவன் தகப்பனை தேடி வருகிறான் அப்போது நாமெல்லாம் பரலோக தகப்பன் இன்றைக்கு இயேசுவாக வந்திருக்கிறார் அந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்கள அதனால அவர் ஓடி வந்து ஆமே பரிசுத்த முத்தம் தந்தா பாவமெல்லாம் போக்கிவிட்டா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் சுமந்து நாம் அடித்து புசித்து கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நடனமா
ஒரு பத்து நிமிடத்தில் முடிக்கணும். ஜீசஸ் நேம் சொல்லுங்க. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இப்போ இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிற நம்புறீங்களா? நம்புறப்பா. நம்ம பாவமெல்லாம் கழுவப்படுறத நம்புறீங்களா? நம்புறப்பா. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பாவம் கழுவப்படுது. எஸ் பாருங்க, இது இளையகுமாரன் செய்யாத பாவமா? அது ஏன் ஆண்டவர் இயேசு அந்த கதையை சொன்னார்? கதை தான், ஆனால் பெரிய சக்தியும் அதில் இருக்கு. எஸ் பரலோக தகப்பன் அவ்வளவு தூரம் நம்ம மேலே நேசம், உங்கள் பாசம் உங்கள் பாவத்தையெல்லாம் நீக்கிறார், கழுவி சுத்தமாக்கி எஸ் தன்னோடைய வச்சுக்கிறார். ஆமாம். சரி, பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லை, அடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. எதற்கு தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ. அதனால தான் பரிசுத்தர் பரிசுத்தரே கை தட்டுங்க பார்க்கலாம். பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. சொல்லுங்க, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்வோ. நம்மால நம் பரிசுத்தமாய் வாழ முடியும். வாழ முடியும், இயேசு இருப்பதால நம்மால பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் அனுபவித்து சொல்றேன், அந்த வாலிப வயதுல எனக்குள்ள வந்த பின்னாலதான் நான் சினிமா பார்ப்பதை நிறுத்தினேன். சினிமா பாடல பாடாம பாடல வெறுத்தேன். அதுவரை நான் சினிமா பாடல் அதிகமாக கேட்பதுண்டு, சினிமா பார்ப்பதுண்டு. ஆபாசம், அது ஒரு ஆவி. ஆபாசத்தை தூண்டுகிற சினிமாக்களை எடுக்கிறார்கள் இந்த உலகம். எதற்கு? நான் பணம் சம்பாதிக்க. அந்த ஆபாசத்தை தூண்டுகிற காரியத்தை நிறுத்த ஒரே வழி இயேசுதான். இயேசுதான். ஏசு இல்லைனா இது ஒரு முடியாத காரியம். எஸ் நான் அனுபவிச்சு சொல்றேன், உள்ள வந்ததுனால தான் கண்களில் சுத்தம் வந்தது. எஸ் கண்களில் சுத்தம் இயேசு உள்ள வந்ததுனால, கண்களில் சுத்தம் இயேசு உள்ள வந்ததுனால. நீங்க இயேசுவோட உறவாட உறவாட கண்டதையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. யூடியூபுக்குள்ள போனா ஆபாசத்தை பார்க்க மாட்டீங்க, நல்லதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்வீங்க. ஆமே. நல்லதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்வீங்க, நல்லதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்வீங்க. காரணம், ஆபாசம் அங்கே பிசாசு இருக்கிறான். ஆபாசத்துக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம், சம்பந்தம். அதுல சுத்தம் வரும். சுத்தம் எப்பொழுது வரும் என்றால் இயேசு இருந்தா. இயேசு இருந்தா. இயேசு இருந்தா. இயேசு இருந்தா. உன்னால சுத்தமா வாழ முடியும். உன்னால சுத்தமா வாழ முடியும். சிந்தையில பரிசுத்தமா வாழ முடியும். சிந்தையில பரிசுத்தமா வாழ முடியும். பித்தல கைங்க, சிந்தையில சுத்தம். சிந்தையில சுத்தம். கண்ணுல சுத்தம். கண்கள்ல சுத்தம். வாயில சுத்தம். வாயில சுத்தம். காதுல சுத்தம். காதுல சுத்தம். இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். 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 பரிசுத்தம் இல்ல. நான் பரிசுத்தர். ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிரும். ஆமென்.
ரோயா ஹalleluya பிதா அதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல ஹாகியோஸ் ஹாகியோஸ் வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஆமென் உலகம் அது வேற உலகம் தான் கலகம் உலகம் தான் தெரியுது கண்கள் இச்சை மாம்ச இச்சை ஜீவனத்தின் பெருமை அந்த எருமை தான் பிசாசு எஸ் கண்கள் இச்சை தூண்டுகிறது பெருமையை தூண்டுகிறது மாம்ச இச்சை உடல் ஆசைகளை தூண்டுகிறது இதுதான் உலகம் இதிலிருந்து பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை ஆமென் இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் இயேசு அவசியம் கைதட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ இயேசு அவசியம் அதுக்கு தான் எனக்குள்ள வந்தார் ஆமென் இப்ப நான் திரும்பி பார்க்கறேன் பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த இயேசு எனக்குள்ள வந்து இதுவரை கூடிய மட்டும் பரிசுத்தமாய் வாழ என்னை அவர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமென் உங்களையும் திடப்படுத்துவார் ஆமென் ஊழியர்களே ஊழியர்களே உங்களையும் திடப்படுத்துவார் ஆமென் ஐ ரிசீவ் இட் பரலோகம் முடிக்கிறேன் நல்ல செய்தி சொல்றேன் பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவினென்றவர் என் ஜீவனானார் சர்வவல்லவர் என் எஜமானன் சாவினென்றவர் என் மணவாளன் இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் யார் அந்த புதையல் யார் அந்த பொக்கிஷம் இயேசு 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 யார் அந்த புதையல் ஜீசஸ் அவர்தான் இயேசு அவர்தான் இயேசு அவர்தான் இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா சொல்லுங்க இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா ஆஹா
அதிசயம் தானே ஓ ஹோ ஹோ இது உண்மை தானே ஆ ஆ ஹா இது அதிசயம் தானே ஓ ஹோ ஹோ இது உண்மை தானே சந்தோஷமோ சமாதானமோ இந்த பூமிக்கு வந்தார் பாவம் மன்னிக்க பரிசுத்தமாய் வாழ பரலோகம் போக பிசாசை ஜெயிக்க இதை மறந்துடக்கூடாது எல்லாரும் சொல்லுவீங்களா ஆமென் பாவம் மன்னிக்க பாவம் மன்னிக்க பரிசுத்தமாக்க வாழ செல்ல பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ பரலோகம் செல்ல பரலோகம் செல்ல பிசாசை ஜெயிக்க பிசாசை ஜெயிக்க மனப்பாடமா சொல்லுங்க பாவங்கள் மன்னிக்கப்பட பாவங்கள் மன்னிக்கப்பட பரிசுத்தமாய் வாழ பரலோகம் செல்ல பிசாசை ஜெயிக்க கை தட்டுங்க பிசாசை ஜெயிக்க ஜெயிக்கும் போதுதான் நீங்க வியாதியை ஜெயிப்பீங்க வறுமையை ஜெயிப்பீங்க ஆமென் வறுமையும் வியாதியும் பிசாசு கொடுக்கிற எஸ் பலன் ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஜதா
நற்செய்தியை சொல்ல கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். எத்தனை பேர் நற்செய்தியை சொல்ல போறீங்க? ஆமே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you, thank you. கை உயர்த்தி காட்டுறவங்களுக்கு thank you, thank you. சொந்தங்களுக்கு சொல்லுங்க thank you. சொந்தங்களுக்கு சொல்றோம்னு சொல்லுங்க, சொந்தங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. சொந்தங்களுக்கு சொல்லுவோம், சொந்தங்களுக்கு சொல்லுவோம், நண்பர்களுக்கு சொல்லுவோம், நண்பர்களுக்கு சொல்லுவோம். இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், இயேசுவை அறிமுகப்படுத்துவோம். இந்த பெங்களூர், பெங்களூர் இயேசு ஊரா மாறணும், இயேசு ஊரா மாறணும். கர்நாடகா, கர்நாடகா இயேசு நாடா மாறணும், இயேசு நாடா மாறணும். இந்தியா, இந்தியா கிறிஸ்தியாவா மாறணும், கிறிஸ்தியாவாக மாறணும். அதுக்கு நீங்க தான், அதுக்கு நீங்க தான். தேங்க் யூ அப்பா. அப்படியே கண்ணை முடிக்கங்க. முடிஞ்சா அடிக்கடி பாடுற இந்த வசனம், இந்த பல்லவி, உந்தன் ஏக்கம் நீருப்பமெல்லாம் துடிப்பாக மாற்றம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உந்தன் ஏக்கம் நீருப்பமெல்லாம் அபிஷேகத்தால்
தேவனுக்கு கடைசியா ஒரு பல்லவி சுவிசேஷமா தட்ட சொல்லு சவுண்ட குறைச்சு ஆமே ஆராதனை ஆ
மடஞ்சலை கை வைத்து கொண்டு ஒரு கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கையை அவர் பிடிச்சு கொள்ளட்டும். உங்கள் கையை பிடிக்கிற சொல்கிறாரு, வலது கையை பிடிச்சு நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வாய். வலு சர்ப்பத்தையோ காட்டான் சர்ப்பத்தையோ இடித்து போடுவான். வாளாக்காமல் தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். நீ குறுகி போவதில்லை, நீ பெருகுவாய், உயர்வாய். ஆமென். உன்னை விட்டு விலகுவதில்லை. இதோ கடைசி வர, ஆல் தி டேஸ் டில் தி எண்ட், உலக முடிப்பர்யந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடைசி வர இந்த நம்பிக்கையோடு உங்களை அனுப்புகிறேன். ஜீசஸ் பிரிய மாணவனே, உன்னாத்துமா வாழ்வது அடுத்தது பின்னாடி நோட்டீஸும் கொடுப்பாங்க. சென்ட் பீட்டர்ஸ் அவங்க சென்ட் ஜார்ஜ் இருக்கிறார்கள்ல,
செயின்ட் பீட்டர்ஸ்னு அவர்கள் வந்து அவங்களுடைய பிரான்ச்சை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஜெய்நகரில். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நோட்டீஸில் கொடுப்பாங்க. தயவுசெய்து போகும்போது என்ன பண்ணிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அந்த நோட்டீஸை. கத்தருங்களா அதற்காக ஜபித்து கொள்ளுங்க, அவங்களுடைய அந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரிக்காக ஜபித்து கொள்ளுங்க. கத்தருங்களா சோதிப்பா ஒரே நிமிடம் கொடுங்க. சரி சரி சரி, உரலையிலையா சொல்லாமா? ஒரே ஒரு அப்பா அப்பாவுக்கு நம்ம கனம் பண்ணிடலாமா? அவ்வளோ தூரம் வந்து திருப்பி அவர் வரணும் இல்லை நமக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே ஒரு வசனத்தை வாசித்தர்றேன், ஒரே வசனத்தை வாசித்தர்றேன். கவனிங்க, ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் 11 வசனத்தில் சொல்லும். கவனிங்க, எலியா போகும்பொழுது எலிசா பின்னாடியே வந்துட்டு இருப்பார். எதற்காக என் பின்னாடியே வரப்பான்னு கேட்பார். அப்போது என் தகப்பனே, நமக்கு அப்பா யார்? தகப்பன் தானே, நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டியவர் இல்லையா? அதனால தான் தேசமெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாருல்ல. அப்போது கேட்குறார் அவர், எதற்காக என் பின்னாடி வர அப்படின்றப்போ, உம்முடைய ஆவியின் வரம்னு தமிழில் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்கள், யுவர் ஸ்பிரிட், உங்கள் ஆவி எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாக வேணும். எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை மடங்கு வேணும்? அப்போது எலிசா எத்தனை மடங்கு பெற்றிருப்பார்? ரெட்டிப்பாக தானே பெற்றிருப்பார், ஆவியாக தானே பெற்றிருப்பார். ஆனால் என்ன நடக்க தெரியுங்களா, அவர் எடுத்துக்கொள்ளப்படும்பொழுது உடனே இவர் கத்துறாரு என்னன்னு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு என்னவா இருந்திருக்கிறாரு? ரதமும். அப்ப என்னவா பார்த்திருக்கிறார் அவர் ஆவையில? ரதமும். அப்ப அது அப்ப என்ன சொன்னார் அவரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய ஆவி எனக்கு டபுளா வேணும். எது வேணும்? வரம் இல்லை, உங்களுடைய ஆவி வேணும். புரியுதுங்களா? அப்ப அவர் சொல்ற, நீ என்னை கண்டால் என்னை எப்படி பார்க்கறியோ, ஒரு ஊழியக்காரனை தகப்பன போல பார்த்தேன்னா அந்த அபிஷேகம் என்ன பண்ணும் உங்களுக்கு? தகப்பன போல வரும். அவருடைய குறைய பார்த்தீங்களா, உங்களை சுற்றி எது இருக்கும் அவ்வளோ கேட்குறீங்களா? அப்போ பாருங்க, எலிசா போகும்பொழுது, எலியா போகும்பொழுது இப்போ எலிசா கத்துறாரு, ஓ என் தகப்பனே என் தகப்பனே, நீர் எப்படி இருக்கிறீர் ஆவியில்? ஏன்னா என்னை கண்டால் உமக்கு கிடைக்கும் இல்லையா அது. இப்போ அவரை எப்படி பார்க்குறாரு அவரு, இஸ்ரவேலுக்கே அக்கி அந்த தேசத்துக்கே அவர் எப்படி இருக்கிறாரு? அக்கினி ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறாரு. எல்லாம் கேட்குறீங்களா? சரி, அது ரெட்டிப்பா வந்துச்சா ஒன்னா வந்துச்சா? இப்ப எலியா எதுல போனார் அப்படின்னா, அக்கினி ரதத்துல குதிரையில போல. எல்லாம் அதுதான் தப்பா நினைக்குவாங்க, அக்கினி ரதத்துல தப்பா குதிரையில போன மாதிரி படங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா சுழல் காற்றுல போறாரு. அப்ப அக்கினி ரதமும் குதிரை வந்துச்சு, அது யாருக்கு வந்துச்சுன்னா, நீங்க வாசிச்சீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரத்துல, எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதுமா வந்தது எத்தனைங்க? நீங்க வந்தது எத்தனை? ஒரு ரதம், ஒரு குதிரை. இப்போ எப்படி இருக்குது? அந்த மலை நிரம்ப எண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? அக்கினி ரதங்களும். அப்ப என்ன ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாரு எலிசா அப்படின்னா, அவர் சொன்னார் பார்த்தியா, எலியா நீ எதை காண்கிறாயோ என்னை எப்படி பார்க்கிறாயோ அது உன்னை சூழ்ந்து சூழ்ந்து 1000 மடங்கு பெருகிடும், பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் ஆவிக்குரிய ரகசியம். ஆமென். நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுதெல்லாம் நாங்கள் பக்தியிலே வளர்க்க விட்டோம். எங்களுக்கு ஸ்டாரு, எங்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, எங்களுக்கு சொந்தக்காரு எல்லாமே யாருன்னா ஊழியக்காரங்க தான். அவங்க தான் எங்களுக்கு வந்து, இப்போ உங்களுக்கு நிறைய சினிமா ஸ்டாருங்கள்லாம் இருப்பாங்க, அப்படி இல்லைங்க. அந்த 90களில் 93 94 நினைக்கிறேன், துதி சங்கரையா இறந்தார். அப்போ நாங்கள்லாம் வாலிப டீனேஜில் இருக்கிறோம். அந்த புக்கு இன்னும் இறந்து அந்த வந்த அந்த துதி மலர் எங்கள் வீட்டில் இன்னும் இருக்கும். அழுதுருப்போம் பாருங்கள், பல மாதங்கள் அழுதுருப்போம். ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து யார் தான் யார் மேலே ஆசையை காட்டி காட்டி வளர்த்தாங்கன்னா, பெற்றோரை கவனிங்க, பிள்ளைங்களே, வாலி பிள்ளைங்களே, நமக்கு யாரையே பார்க்க பார்க்க அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி வரனா, ஒரு தினகரையாக இருக்கிறப்போ ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அவர் போயிட்டு உடனே நம்ம ஃபாதர் அப்பாவை பார்க்குறப்போ, அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ கூட அவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் வருமா வராதா? எங்க இருக்கிறார் ஆண்டவர் இப்பனா? நமக்குள்ள இருக்கிறார், அப்பாக்குள்ள இருக்கிறார் இல்லையா? அப்பா இப்ப ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கிறார்னா, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய ஸ்தானத்துல, நம்மளை திரும்பி திரும்பி வந்து ஆசீர்வதிக்கணும் இல்லையா? ஒரு அல்லேலூயா. அவரையே சுற்றி சுற்றி அவருடைய ஆவி, துதியின் ஆவி அதில் இணையும் பொழுது உங்கள் வீட்டை சுற்றிலும் பாருங்கள், நீங்கள் வீட்டில் பாடிட்டே இருப்பீங்க, துதிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி அப்பாவை வந்து என்ன பண்ணிட்டீங்க, அவருடைய ஆவியோடு இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய வீட்டில் தானாக வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் கூட துதிக்க ஆரம்பிக்கும்.
உள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயம் என்ன ஆயிட்டே இருக்கும். ஏனா அந்த ஸ்பிரிட்டோட இப்ப கலந்து இருக்கீங்க. இப்ப அப்பா bless பண்ணிரலாமா? விசேஷம் அப்பா காலு. நாங்கலாம் ஒரு 1 hour 2 hour நின்ட உடனே எங்க வீட்ல வந்து கேப்போம், எங்க காலை பிடிச்சு விடுங்க முடியலனுவோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க ஒரு கூட்டத்துல முடிச்சுட்டு இப்பயும் வந்து எவ்வளோ நின்று நம்மள அவருடைய தேவையெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். நமக்கு நமக்கு இப்படி ஒரு தகப்பன் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? எலியா அவர் சொல்லுது பாருங்க, எலியா அவரு ஆகாப்பின் ரதத்தை விட முன்னாடி என்ன பண்ணாராம், ஏன்னா அவர் என்னவா இருக்கிறார், ஆவியில ரதமும் குதிரை அவருடைய கால், அதனாலதான் வேகமா ஆவியில ஓடி இருக்குது இல்லைங்களா? அப்ப அப்பாவுடைய கால்களுக்காக ஜெபம் பண்ண இல்லாமா? அந்த கால்கள் தேசம் எல்லாம் அக்கினி ரதங்களோ குதிரைகளும் அவருக்கு ஜீவன் பெருகினாண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களை எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், ஒவ்வொரு ஊழியர்கள் திரும்பி தினகரையாவை பார்க்க முடியுமா? நமக்கு அப்பா இருக்கிறது எவ்வளவு பாக்கியம். அவர் முகத்தை பார்க்க பார்க்க திரும்பி திரும்பி அவ்வளோ சந்தோஷம் நமக்கு உண்டாகுது இல்லைங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கரை எழுத நிற்கலாமா? இப்போ அவங்களை கனம் பண்ணிடலாம், கனம் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. லில்லியம்மா லில்லியான்ட்டு அங்கே வருவாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு ஒக்கே கொடுத்தா நான் சால், நானே அப்பாவுக்கு போத்திடுறேன் ஆசையா. எங்க சித்தி அவங்க அவங்க வந்து லில்லியாட்டியும் அம்மா வந்து ஜபித்து முடிக்கலாமா? எல்லா கண்களும் மூடி அப்பாக்காக கரங்களை உயர்த்தி அந்த கால்கள் ஓட ஓட பலன் வந்துட்டே இருக்கணும், குறையவே கூடாது. நம்முடைய நாட்களில் ஜீவன் வந்து நம்ம பட்டணத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு தேசத்துல எல்லாம் அக்னி ரதமும் குதிரையுமாய் ஓடி ஓடி அந்த துதி சேனையாய் ஓடி 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 கரத்தை அப்பாவை பலப்படுத்தத்தக்கதா எல்லா கரங்களும் உயர்த்தி சோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டு குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர்கள் ஆண்டவரே இருந்த மனுஷனாய் இருக்க கூடாது, வேறு மனுஷனாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள். அடுத்த முறை நாங்கள் அடுத்த கூட்டத்தில் கூடுகிற வரைக்குமாய் பரிசுத்தாவின் ஒரு பலமா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கிரியை செய்வீராக. சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் நாமத்தை கொண்டு ஆண்டவரே. இயேசுவே எமக்கு நன்றிப்பா ஆண்டவர். ஒவ்வொரு பிரயாணங்கள் போகிற பிள்ளைகளோட எல்லாம் கனம் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.